வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ரேஷன் கடையில் காலியாக உள்ள 3803 பணியிடங்களை மாவட்ட வேலைவாய்ப்பு முகாம் மூலம் நிரப்ப நடவடிக்கை. ஸோ நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு தற்சமயம் வெளியிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். சென்ற ஆண்டு அதுக்கு முன்னாடி கூட இதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பெறப்பட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆட்சி மாறினதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புதிய அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்து புதிய வேகன்சிஸ் தான் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள 3803 காலி பணியிடங்கள் எல்லாமே நிரப்பப்படுறதா சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம், சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல துணை பணிவாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் 23502 முழு நேர நியாய விலைக்கடைகளும் 9639 பகுதி நேர நியாய விலைக்கடைகள் என மொத்தம் 33141 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நியாய விலைக்கடைகளில் 31/12/2021 தேதி, அந்த தேதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3176 விற்பனையாளர், 627 கட்டுநர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ மாவட்ட ஆள் சேர்ப்பு மையங்கள், ஸோ இதுதான் வேலைவாய்ப்பு மையங்கள், அந்த மையங்கள் மூலம் பணியாளர்களை தேர்ந்தெடுத்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தனித்தனியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா 3836 விற்பனையாளர்கள் தலா ஒரு நியாய விலை கடைகளை கூடுதலாக நிர்வகித்து வருகின்றனர். 1128 விற்பனையாளர்கள் தலா இரண்டு நியாய விலை கடைகளை, 222 விற்பனையாளர்கள் 3 நியாய விலை கடைகளையும், 4 நியாய விலை கடைகளையும், 15 விற்பனையாளர்கள் தலா 5 நியாய விலை கடைகளையும் கூடுதலாக கடைகளை நிர்வகித்து வருகின்றனர். ஸோ இது ஒரு தாய் கடையுடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதி நேர கடைகளை கவனித்துக் கொள்வது கூடுதல் பொறுப்பின் கீழ் வராது. ஆயினும் ஒரே பணியாளர்களுக்கு 2க்கும் மேற்பட்ட முழு நேர நியாய விலை கடைகளை பொறுப்பேற்று செயல்படுத்தி வருவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டங்களை திறமையாக செயல்படுத்துவதற்கு இடையூறாக அமைகிறது. ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விற்பனையாளர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஒரு 1, 2, 3 அந்த மாதிரி கடைகளை கவனிச்சுக்கிறது. ஏன்னா இது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் எல்லாமே இன்னும் போஸ்டிங்கே போடாமல் இருக்காங்க. ஸோ எனவே முழுநேர கடை நியாய விலை கடையின் விற்பனையாளர் கூடுதலாக ஒரே ஒரு முழுநேர நியாய விலை கடையின் பொறுப்பினை மட்டும் வகித்து வருவதை இணைப்பதிவாளர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து நியாய விலை கடை பணியாளர்கள் கூறும்போது, தங்களின் பணிச்சுமையை குறைக்க ஒரு நியாய விலை கடைக்கு ஒரு விற்பனையாளர் ஒரு கட்டுநர் என்ற வகையில் ஆட்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியாய விலை கடைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் விரைவாக நிரப்ப வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக, ஸோ அந்த அரசு ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஷன் கடையில் காலி பணியிடங்கள் நிரப்பதற்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்கள் பதிவை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த இதே கொடுக்க போகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.